So hello everyone, this is Ravi Prashad. In this video, we have class 12 physics electrostatics. That is objective 4, the concept of electric field. So let's go to the video. Okay, electric field na enan pathinga, it's a space around the source charge in which it exerts electrostatic force. Illati adu ipdi sollalam, it is a space around the test charge in which it experiences electrostatic force. So in the definition pathi nama vandu clear ah paakkaradhu munadi modala source charge na enna test charge na enna nu paakalam. Ippa engitta vandu or positive charge irukku, inga or negative charge irukku. Inda positive charge inda negative charge mala or attraction force kudukudhu. Ippa endha charge and the force kuduthucho adu vandu source charge. எந்த சார்ஜ் அந்த ஃபோர்ஸ வாங்கிச்சோ அது வந்து டெஸ்ட் சார்ஜ். சோ இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் சோர்ஸ் சார்ஜ்னா என்ன, டெஸ்ட் சார்ஜ்னா என்ன புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டெஃபினேஷன் குள்ள வரலாம். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்கு கியூ நாட். இப்போ இது பக்கத்துல ஒரு Q1 ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்கு, இன்னொரு டெஸ்ட் சார்ஜ் Q2 இருக்கு. ஆனா இந்த Q0 Q1 ஆல மட்டும் வந்து Q1 மேல மட்டும் எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ் கொடுக்க முடிஞ்சு Q2 மேல கொடுக்க முடியல. ஏன், நீங்க எல்லாம் என்ன சொல்வீங்க, Q1 டெஸ்ட் சார்ஜ் வந்து பக்கத்துல இருக்கு அதனால வந்து அது எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு, Q2 தள்ளி இருக்கிறதுனால வந்து அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்வீங்க. பட் அதை அப்படி மட்டும் நம்ம வந்து சொல்லக்கூடாது. இந்த Q0னால ஒரு சர்டைன் ஸ்பேஸுக்கு மட்டும்தான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். அந்த ஸ்பேஸை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்வோம். நான் மறுபடியும் சொல்றேன், எல்லா சோர்ஸ் சார்ஜ்னாலையும் ஒரு சர்டைன் ஸ்பேஸுக்கு மட்டும்தான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கொடுக்க முடியும். அந்த ஸ்பேஸை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்வோம். இதை இப்படியும் சொல்லலாம், இப்போ ஒரு டெஸ்ட் சார்ஜ், இப்போ ஒரு டெஸ்ட் சார்ஜ் ஒரு சர்டைன் ஸ்பேஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்பேஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனோ செகண்ட் டெஃபினேஷனோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபார்முலா வைஸ் வந்து நம்ம டெஃபினேஷனாக கிரியேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை எப்படி சொல்லலாம்னா, த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பர் யூனிட் சார்ஜ். ஒரு யூனிட் சார்ஜ் அது ஆப்வியஸ்லி வந்து ஒரு சோர்ஸ் சார்ஜ். ஒரு சோர்ஸ் சார்ஜ் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் ஆஃப் வந்து பர்டிகுலர் ஸ்பேஸில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஸ்பேஸை வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்வோம். இல்லை ஒரு யூனிட் சார்ஜ் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சுன்னா அதை அந்த ஸ்பேஸை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்வோம். சாரி, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் சார்ஜ் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, உங்களுக்கு இப்போ டெஃபினேஷன் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதோட எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பர் யூனிட் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸர்டட் எஃப் வெக்டார் பர் யூனிட் சார்ஜ். அந்த யூனிட் சார்ஜ் என்னது, சோர்ஸ் சார்ஜ். அது என்னது, இங்கே கியூ நாட்டா, எஃப் வெக்டார் பை Q0. இப்போ அஸ்யூம் பண்ணிக்கோங்க, நான் வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் Q-வை வந்து கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும், இந்த சோர்ஸ் சார்ஜ் அந்த Q மேலே ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை வந்து கொடுக்குமா? அப்போ கூலும்ஸ் லா படி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பிரஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஃபெக்டார் என்னது, 1/4πε0 இன்டூ Q1 Q2 R2 படிச்சிருப்போம். ஆனால் இங்கே Q0க்கு Q-க்கு தான் வந்து ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஸோ Q0 Q/R2 அதோட யூனிட் வெக்டார் R கேப் டிவைடட் பை Q
க்யூ நாட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1/4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் கீழே வந்துடும், டினாமினேட்டர் இருக்கு. அப்போ 1/4 பை எப்சிலான் நாட் இன்டூ க்யூ நாட் க்யூ பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் கேப். இங்கே ஒரு க்யூ நாட் இருக்கு, இந்த க்யூ நாட் கேன்சல் ஆயிரும். இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஃபார்முலாவும் கிடைச்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இ வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் இன்டு க்யூ பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப். ஓகே, ஸோ இதில் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை க்யூ நாட்ன்றது சோர்ஸ் சார்ஜை பேஸ் பண்ணி ஃபார்முலா கொடுக்கும். E vector is equal to 1/4 பை எப்சிலான் நாட் into Q by R square into R cap வந்து டெஸ்ட் சார்ஜை பேஸ் பண்ணி வந்து ஃபார்முலா கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு ஃபார்முலா கிடச்சிருக்கு, அந்த ரெண்டு ஃபார்முலாவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்டாக இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் ஃபோர்ஸ்னா நியூட்டனா? நியூட்டன். சார்ஜுக்கு கூலும்பா? கூலும். நியூட்டன் பர் கூலும். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷனும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இஃப் த சோர்ஸ் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ் ஃபீல்டு ஆக்ஸ் அவுட்வர்ட்ஸ், சோர்ஸ் சார்ஜ் இஸ் நெகட்டிவ் ஃபீல்டு ஆக்ஸ் இன்வர்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆக்ஸ் கார் கரண்ட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். எலக்ட்ரான் வந்து கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து மூவ் ஆகும். அப்போ என்ன, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் மூவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம். நம்ம வச்சிருக்கிற சோர்ஸ் சார்ஜ் க்யூ நாட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அந்த சோர்ஸ் சார்ஜ் கிரியேட் பண்ணுற ஃபீல்டு வந்து அவுட்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுமாமா. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே மூவ் ஆகும், அதுதான் பாசிட்டிவ்லேருந்து வெளியே அவுட்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. இல்லை, கொடுத்துருக்கிற சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் ஃபீல்டு வந்து இன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுமாமா. ஆமாம், ஏன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆக்ட் ஆகும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு ஃபீல்டு வந்து ரிசீவ் ஆகுது, அதனால தான் வந்து இன்வெர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் அதோட டைரக்ஷன். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலாலேருந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதையும் வந்து நம்ம டிரைவ் பண்ணலாமாம்மா. அது பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா தான். நமக்கு தெரியும் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை க்யூ நாட்ன்ட்டு. அப்போ எஃப் வெக்டார் என்னது? E vector into Q naught. So, in the expression, நமக்கு ஒரு டெஸ்ட் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸை வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றத சொல்லும். ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் டெஸ்ட் சார்ஜ், இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் சோர்ஸ் சார்ஜ். இப்போ ஒரு டெஸ்ட் சார்ஜ் ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்கு க்யூ நாட், அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் E vector. இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வரேன் க்யூன்ட்டு. இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே இந்த க்யூ நாட் வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இல்லை கொடுக்கும். ஆனாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சினாரியோவில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டெஸ்ட் சார்ஜ் க்யூ நாட்டுக்கு தான் டிபெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாற்றி சொல்லிட்டேன், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த சோர்ஸ் சார்ஜ் க்யூ நாட்டுக்கு தான் டிபெண்ட்டாக இருக்கும், ஆனால் இந்த டெஸ்ட் சார்ஜ் க்யூக்கு இன்டிபெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து இந்த தேர்ட் ஆஸ்பெக்ட் சொல்லுது. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஆமாம், ஏன்னா நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து ஆக்ட் ஆகும்ட்டு ஒரு டைரக்ஷன் இருக்கு, அதோட ஸ்பேஸ் தான் வந்து அதோட மேக்னிட்யூட். ஸோ மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டெஸ்ட் சார்ஜ் டேக்கன் மஸ்ட் பி சஃபிஷியன்ட்லி ஸ்மால். இப்போ ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்கு க்யூ நாட்,
அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டாரை கிரியேட் பண்ணியிருக்கு. இது பக்கத்தில் நான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் கியூ கொண்டு வரேன். ஆனால் இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து இந்த கியூ நாட்டுன்ற சோர்ஸ் சார்ஜை விட கண்டிப்பாக வந்து சின்னதாக தான் இருக்கணும், அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கணும். இல்லாட்டி கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து இந்த சோர்ஸ் சார்ஜை அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணுன்னா வந்து கண்டிப்பாக அதை நகர்த்தி விட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபீல்டே வந்து கொலாப்ஸ் ஆகும். அதனால தான் நம்ம டெஸ்ட் சார்ஜை எப்போவுமே சோர்ஸ் சார்ஜை விட சின்னதாக எடுத்துக்கணும். அதாவது கியூ லெஸ்ஸர் தென் கியூ நாட். ஓகே, த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ். ஆமாம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும்தான் வந்து வேலிடாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ்க்கு வேலிடாக இருக்காது. இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சார்ஜ் இருக்குது, ஒரு டெஸ்ட் சார்ஜ், சாரி ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் இந்த மாற்றி சொல்வேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்குது கியூ நாட். இந்த சோர்ஸ் சார்ஜ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கண்டிப்பாக வந்து வெளியே விடுமா? ஆனால் இதிலிருந்து வெளியே வர எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இந்த சோர்ஸ் சார்ஜில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லேருந்து வெளியே வரும். வெளியே வர்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெளியே வர எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை நம்ம எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சோர்ஸ் சார்ஜ்லேருந்து வெளியே வர எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லேருந்து வெளியே வரும். ஆனால் வரது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வெளியே வரும். ஸோ அப்படி வர எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதை பேஸ் பண்ணி தான் வந்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சொல்ல முடியும். அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வர எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷனாக இருந்தால் அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், எல்லா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸும் ஒரே மேக்னிடியூட், ஒரே அளவாக இருக்கா, ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகுதா? ஸோ இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூணு கண்டிஷனில் வரலாம். ஒன்று வந்து சேம் மேக்னிடியூட் பட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இல்லாட்டி டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் பட் சேம் டைரக்ஷன். இதுவும் இல்லாட்டி டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் பட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். இந்த மூணு கண்டிஷனில் உங்களுக்கு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை மூணே சும்மா விஷுவலைஸ் பண்ணி வேணால் பார்க்கலாம். சேம் மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், சேம் மேக்னிடியூடா, அப்போ ஒரே லென்த்து இந்த மாதிரி, ஆனால் வேறு வேறு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இதுதான் சேம் மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். இல்லை டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் சேம் டைரக்ஷன், இந்த மாதிரி சேம் டைரக்ஷன்றதுனால ஒரே டைரக்ஷன் ஆக்ட் ஆகும், பட் மேக்னிடியூட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் சேம் டைரக்ஷன், டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனா, அப்போ இப்படி இந்த மாதிரி டைரக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மேக்னிடியூடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட் சார்ஜ்லேருந்து வந்து வெளியே வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆமாம், ஒரு பாயிண்ட் சார்ஜ்லேருந்து வெளியே வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டிப்பாக வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக தான் இருக்கும். எய்தர் அதில் மேக்னிடியூட் சேமாக இருந்தாலும் அதில் வர டைரக்ஷன் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லேருந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிளம்பும். ஸோ ஹோப் பீப்பிள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றின பேசிக்ஸ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இமெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.